தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ என்னைக்கான வீடியோ டிஎன்இஏ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன், இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிற மாணவர்களுக்கு இன்றைக்கி தமிழக அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்கிற ஒரு கெசட். ஸோ இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதாவது நமக்கு அந்த கரெக்ஷனில் மார்க்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இதில் சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த கரெக்ஷன் தான் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன கெசட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணாங்க, இது எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு, அதுவும் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு வந்து நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம மற்ற வீடியோக்களில் அவங்க கேட்குற கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பேரண்ட்டுக்கும் தெரியல, ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியாமல் இருக்குது. ஸோ நிறைய வீடியோவை பார்க்குறாங்க, நிறைய பேர் வந்து கெமிஸ்ட்ரி கிடையாது, அதில் வந்து கால்குலேட் பண்ண கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் எந்த சிக்கலும் கிடையாது. உங்களுக்கு கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்றது ஆஸ் பர் எக்ஸிஸ்டிங் என்ன இருந்ததோ அது அப்படியே தான் இருக்குது. 200 கட் ஆஃபில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு 200 கட் ஆஃப் கொடுப்பாங்கன்னு தெரியும் இல்லையா, அந்த 200 கட் ஆஃபில் தேர் இஸ் நோ சேஞ்ச். ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்களோ 100னா 100, 50னா 50, அது அப்படியே தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சார் அப்புறம் வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சேஞ்சஸ். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஞ்சஸ் இந்த கெசட் அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட்டில் கொடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கு ஒரே ஒரு காரணம், இந்த வருடம் வந்து நமக்கு கட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெசிபலில் இருக்குது, ரைட்டுங்களா, பாயிண்ட் சம்திங் அப்படின், அதாவது 198.21 அப்படி வரும், அல்லது 160.121 அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி டெசிமலில் இருக்கிறதுனால இவங்க மதிப்பெண் போடுதலில் வந்து ரேங்க் லிஸ்ட்டெல்லாம் தயார் பண்ணும்போது சில குழப்பங்களை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கெசட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருடங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, ஏன்னா எல்லாமே நமக்கு ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அது 198, 168, 175 அப்படி தான் வரும், ரவுண்டப்பாக தான் இருக்கும், நமக்கு டெசிமலில் வராது. ஸோ டெசிமலில் இருக்கிறதுனால இந்த சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. அவங்க கொடுத்ததுக்கு காரணம் இது மட்டும்தான். சரி, என்ன சேஞ்சஸ் அப்படின்றது இப்போ நம்ம சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா ஒரே கட் ஆஃப் எடுத்திருக்காங்கன்னு வச்சிங்களேன், 5 ஸ்டூடெண்ட்டும் ஒரே கட் ஆஃப் இருக்காங்க, இந்த 5 பேரும் ஒரே காலேஜ் ஒரே கோர்ஸுக்காக போட்டிடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது இதுக்காக மட்டும்தான். ஏன்னா இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சார் இது எப்பயுமே இருக்கிறதான அப்படின்னா டெசிமலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரே மார்க்கில் நிறைய மாணவர்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அப்போ டெசிமலில் இருக்கிறதுனால நிறைய பேர் ஒரே மதிப்பெண்ணில் ஒரே கட் ஆஃபில் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரே கட் ஆஃபில் இருக்கும்பொழுது ஒரே ஒரு கோர்ஸில் ஒரே ஒரு காலேஜில் இருக்கிற குறைவான சீட்டுக்கு வந்து அத்தனை பேரும் போட்டி போடுறாங்கன்னு சொன்னால் யாருக்கு வந்து நம்ம சீட்டை கொடுக்குறதுன்றதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் இந்த ரூல்ஸே மாற்றிருக்காங்க. சரி, எப்படி கொடுக்குறாங்க, எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு சிலதெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு சிலதை மட்டும் ஃபாலோ பண்ணலை, அதுதான் சேஞ்சஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 5 மாணவர்கள் ஒரு 2 சீட் இருக்குது, ஒரு சீட் இருக்குது, 5 பேர் போட்டி போடுறாங்க, 5 பேர் ஒரே கட் ஆஃபில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து அந்த 5 பேரில் யாருக்கு அந்த சீட்டை கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸுடைய டோட்டல் பர்சன்டேஜ், மேத்தமெட்டிக்ஸ் மார்க்குடைய டோட்டல் பர்சன்டேஜை எடுப்பாங்க 5 பேருக்கும். சரி, இந்த 5 பேருக்கும் இந்த மேக்ஸில் இருக்கிற அந்த பர்சன்டேஜ் வந்து 1 இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை எடுப்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கிற டோட்டல் பர்சன்டேஜ், டோட்டல் மார்க்ஸ் பர்சன்டேஜ், ஸோ அதை எடுத்து பார்க்கும்பொழுது இதில் ஏதாவது வேரியேஷன் இருந்தானா, யார் முன்னாடி இருப்பாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லை சார் இதுவும் 1 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக கெமிஸ்ட்ரிக்கு போகணும், கரெக்டுங்களா? ஆனால் ஏன் கெமிஸ்ட்ரிக்கு போகல, இந்த சேஞ்சஸில் எல்லோரும் சொல்கிறதுனா கெமிஸ்ட்ரி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது எடுக்கிறது கிடையாது. 2 சப்ஜெக்டில் ஆட்டோமேட்டிக்காக 1 வந்தால் கண்டிப்பாக 3 சப்ஜெக்ட்டும் அதாவது 99% வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்கும், ரைட்டிங்களா? அதனால தான் கெமிஸ்ட்ரியை பார்க்காம அது வந்து 3rd சப்ஜெக்ட்லையே கெமிஸ்ட்ரி, 4th சப்ஜெக்ட் என்ன இருக்குது, பயாலஜி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ என்ன இருக்குது 4th சப்ஜெக்ட், அந்த 4th சப்ஜெக்டோடைய மார்க்ஸ் டோட்டல் பர்சன்டேஜை அடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேக்ஸ் பார்க்குறாங்க அது 1 இருந்ததுன்னா, அடுத்து ஃபிசிக்ஸை பார்க்குறாங்க அது 1 இருந்ததுன்னா, அடுத்து பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4th சப்ஜெக்ட் என்னவோ அதை பார்க்குறாங்க. ஸோ அதுலேயும் 1 இருக்குது அப்படின்னா அடுத்து என்ன செய்வாங்கன்னா, நம்ம +2 இருக்கு இல்லையா, +2 டோட்டல் மதிப்பெண் எடுத்திருப்பாங்க இல்லையா, எல்லா சப்ஜெக்ட்லையும் சேர்த்து டோட்டல் 500 ஆர் 600 அப்படின்னு சொல்லி அதில் பர்சன்டேஜ் பார்ப்பாங்க. ஸோ இதுவும் 1 இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்து 10th போயிடுவாங்க, 10th நம்ம 500 எவ்வளோ எடுத்திருக்காங்க அந்த பர்சன்டேஜை பார்ப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் செக் பண்ணிட்டு, ஏன்னா இதிலேயே மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை, பட் இருந்தாலும் மேபி இதுவும் 1 இருக்குது,
இன்கேஸ் இதுவும் ஒன்றா இருக்குது, டென்த்து பர்சன்டேஜும் ஒன்றா இருக்குது அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல் டேட் ஆஃப் பர்த்து பார்ப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ டேட் ஆஃப் பர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க, டேட் ஆஃப் பர்த்தில் யார் முன்னாடி பிறந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுவும் ஒன்றா இருக்குது. ஸோ எப்படி சார் இதெல்லாம் ஒன்றா இருக்கும், இது பாசிபிளானா? இப்படி இருந்தால் வந்துடக்கூடாது இல்லையா, அப்படி இருந்தால் என்ன செய்கிறதுன்றது தான் இந்த அவங்க இந்த ரூல்ஸே அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த சேஞ்சஸே சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. டேட் ஆஃப் பர்த்தும் ஒன்றா இருக்குது அப்படின்னா அடுத்தது ரேண்டம் நம்பர். ஸோ அதுக்கு வந்துடுவாங்க. ஸோ ரேண்டம் நம்பர் அப்படின்னா அந்த ரேண்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரே மதிப்பெண்ணில் இரண்டு மாணவர்களோ மூன்று மாணவர்களோ இருந்தால் அந்த ரேண்டம் நம்பரில் யார் முன்னாடி வராங்கன்னு பார்த்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த ரேண்டம் நம்பரை தான் நமக்கு வந்து இன்னொரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ரேண்டம் நம்பர் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவங்க ரேண்டம் நம்பரை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாவே அதுக்கப்புறம் நமக்கு வந்து கட் ஆஃப் ஒன்றா வந்தால் எப்படி இருந்தாலும் கவுன்சிலர் எதாக இருந்தாலும் அந்த ரேண்டம் நம்பரை வச்சு தான் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை தான் அந்த ரூல்ஸில் அந்த சேஞ்சஸாக சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இது மட்டும்தான். ஸோ வேறு எந்த கன்ஃபியூஸும் பண்ணிக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒன்றா இருக்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் ஒன்றா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இந்த வருடம் டெசிமலில் வர்றதுனால. அப்படி ஒன்றா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எதை பார்க்குறாங்க நான் சொன்னேன், மேக்ஸ், ரெண்டாவது ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி கிடையாது, ரைட்டுங்களா? கெமிஸ்ட்ரி பார்க்க முடியாது, அதனால் ஃபோர்த்து சப்ஜெக்டை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபோர்த்து சப்ஜெக்ட்லேயும் ஒன்றா இருந்தது அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் டூக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் டென்த்துக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் பார்க்குறாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தும் ஒன்றா இருந்தது அப்படின்னா ரேண்டம் நம்பருக்கு வந்துடுறாங்க. இதுதான் சேஞ்சஸ். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த கன்ஃபியூஸும் ஆகாதீங்க, வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இருக்கிற மற்ற மாணவர்களும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.